வணக்கம். தமிழகத்தில் இதுவரை இல்லாத அளவிற்கு இன்று ஒரே நாளில் 853 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. விமானத்தில் சொந்த ஊர் திரும்ப ஆடுகளை விற்பனை செய்து டிக்கெட் வாங்கிய போதிலும் விமானம் ரத்தானதால் திண்டாடிய தொழிலாளருக்கு விமான நிறுவனம் கை கொடுத்துள்ளது. குஜராத்திலிருந்து பீகார் மாநிலத்திற்கு வந்து சேர்ந்த பெண் இறந்துவிட்ட நிலையில் அதை அறியாத அவரது குழந்தை அவரை எழுப்ப முயன்ற சம்பவம் அனைவரையும் வேதனை அடைய செய்தது. கொரோனா வைரஸ் தொற்றை கட்டுப்படுத்த மும்பை மற்றும் புனேயில் ராணுவம் குவிக்கப்பட்டுள்ளதாக வெளியாகும் செய்தி வதந்தி என மகாராஷ்டிரா அரசு தெரிவித்துள்ளது. கர்நாடக மாநிலத்தில் வருகிற 1ஆம் தேதி முதல் கோவில்கள் திறக்கப்படும் என்று முதல் மந்திரி எடியூரப்பா தெரிவித்துள்ளார். கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க சென்னைக்கு கூடுதலாக 675 டாக்டர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். சொந்த ஊர்களுக்கு செல்ல மறுக்கும் தொழிலாளர்களை தமிழகம் கையாளும் நிலை வெட்கமாக உள்ளது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் வேதனை தெரிவித்தனர். புதுவை அரசுக்கு ஏப்ரல் மாதத்தில் சுமார் ₹325 கோடி வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. அதாவது 80% அளவுக்கு வருவாய் இழப்பு உள்ளது. சென்னை அயனாவரம் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் தண்டனை பெற்ற கைதி பழனி சிறையில் தற்கொலை செய்து கொண்டார். வெளிநாடு வெளி மாநிலங்களிலிருந்து புதுவைக்கு வருபவர்களை 15 நாட்கள் தனிமைப்படுத்த உத்தரவிடப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்தார். உலகமெங்கும் 5 மாதங்களில் கொரோனா வைரஸ் பாதிப்புக்கு ஆளானோர் எண்ணிக்கை 56 லட்சமாக உயர்ந்தது. இந்தியா சீனா எல்லை பிரச்சனையில் மத்தியஸ்தம் செய்ய தயாராக இருப்பதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். இந்திய அரசிடம் வரி விலக்கு அனுமதி வாங்காவிடில் 2021 உலக கோப்பையை இந்தியாவிலிருந்து வேறு நாட்டில் நடத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என ICC மிரட்டல் விடுத்துள்ளது. சந்தானம் நடிப்பில் உருவாகி இருக்கும் டிக்கிலோனா படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாகி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. படம் ரிலீஸ் ஆகட்டும், கொண்டாடுவீங்க என்று பிரபல நடிகர் தனுஷ் படம் பற்றி ட்வீட் செய்துள்ளார். மேலும் செய்திகளுக்கு மாலை மலர் இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.